श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीपराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः। இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். 20 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டி இருந்தாலும் கூட திட்டமாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஸ்லோகத்தை பற்றி முடிஞ்சதுன்னா இந்த ஒரு கிளாஸ், அடுத்த கிளாஸ் முடிஞ்சதுன்னா அடுத்த கிளாஸ் கூட சொல்லலாம், பார்க்கலாம். இன்றைக்கே முடிஞ்சதுன்னா சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும் போல இருந்தால் அடுத்த கிளாஸையும் இது இது விஷயமாகவே வச்சுக்கலாம். ஆனா நிறைய சாஸ்திரார்த்தங்கள் இருக்கு இதுல. இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். நம்ம நிறைய ரகசியார்த்தங்கள், ரகசியார்த்தங்கள் மட்டும் இல்லாம விளக்க வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. நான் அடியனால புரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது. இன்னும் நிறைய கிரந்தங்கள்லாம் பார்க்கணும். இன்னும் நிறைய கிரந்தங்கள்லாம் பார்த்து சொன்னா கூட அது புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவரே சொல்றார். எது இந்த ஸ்லோகத்தை பார்த்தாலே தெரியுது. நம்மளால புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை பத்தி நம்ம கற்பனை தான் பண்ணணும். இல்ல ஏற்கனவே பிரமாணங்கள்ல ஒரு மாதிரியான விளக்கங்கள் இருக்கிறத நம்ம திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரே சொல்றாரு, எத் தூரே மனசஹா எதேவ தமசஃபாரே எதத் அத்புதம்ன்றதாக. எத் தூரே மனசஹா, மனசுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்றாரு. அதை பத்தி மனசுக்கு தூரம்னு தான் புரிஞ்சுக்க முடியும்னு அவரே சொன்னாவிட்டு அதை பத்தி நம்ம விளக்கறேன்னு ஆரம்பிக்கிறதும் ஒரு விதத்துல பைத்தியகார்த்தனமா இருக்கும். ஆனாலும் சாஸ்திரங்கள்ல அங்கங்க சில விஷயங்கள்ல ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டோம்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு கூட மறுபடியும் மனசுக்கு தூரம் தான் அது அப்படின்னு சொன்னோம்னா தப்பு கிடையாது. அதனால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனமும் படணும். அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீ வைகுண்ட தத்துவம் இருக்கு. இதுக்குன்னே பிரத்யேகமா ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்ன்றதாகவும் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம்ன்றதாகவும் ஏற்கனவே ரெண்டு கிரந்தங்கள் நம்ம சம்பிரதாயத்துல பாஷ்யக்காரர் அனுகிரகிச்சதாகவும் அதற்கு முன்னியே அதே மாதிரியாகவே அதே சமயத்துல அவதரிச்சதான பராசர பட்டருடைய தகப்பனார் அவர் அனுகிரகிச்சதான இன்னொரு கிரந்தம் வைகுண்டஸ்தவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பஞ்சஸ்தவத்துல கூரத்தாழ்வான் சுவாமி அனுகிரகிச்சது. அதனால இந்த வைகுண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ரெண்டு துவாரம் இருக்கு. அது தவிர புராணங்கள், இத்திஹாசங்கள், அங்க ஸ்ரீ வைகுண்டத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். வேதத்துல என்ன சொல்றதுன்னு பார்க்கணும், உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். இவ்வளோ விஷயங்களோட சேர்த்து அதுக்கப்புறம் அங்க சாயுஜ்யம்ன்றா, சாஷ்டித்தான்றா, சாலோக்கியம்ன்றா, சாரூப்பியம்ன்றா, இதெல்லாம் மோட்சத்தினுடைய பிரபேதங்கள் இருக்கு. அதுல சித்தாந்தாம்சங்கள் என்ன இருக்கு, அதை பத்திய சித்தாந்தங்கள்ல சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சிருக்கார், மத்த ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கா, இவ்வளோ விஷயங்களையும் உள்ளடக்கினதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியானமானது. சோ நான் என்னெல்லாம் பேசணும்ன்றத சொல்லிட்டேன், என்னெல்லாம் சொல்லணும் இந்த ஸ்லோகத்துக்குன்றத சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப எப்படி சொல்லணும்ன்றத பத்தி பார்க்க போறோம். அதுல அடியனால முடிஞ்ச வரையில் சொல்றது அப்படின்றது ஒரு கிரமம். அதுக்கப்புறம் அந்த பிரமாண வச்சனங்கள் அடியன் என்ன சொல்லணும் அந்த இடங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஸ்தாரமா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு. நம்ம வந்து கேட்கிறவா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு சின்ன ஒரு லைனை போட்ட ஹோல் ஸ்லோகம் வந்துடுது, ஹோல் பிரகரணம் வந்துடுது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன, மின் ஸ்லோகம் என்ன, அதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஹோல் பிரகரணத்தை விசாரிக்க முடியும். இந்த மாதிரிலாம் சில சௌகரியங்கள் நம்மளுக்கு இந்த காலத்துலலாம் ஏற்பட்டிருக்கு. காலம் வளர்ச்ச கம்ப்யூட்டர் உலகம்ன்றது இப்போ நல்லா வளர்ந்துட்டே போச்சு. சம்ஸ்கிருதத்துக்கும் அது வளர்றது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எல்லாரும் யூஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்து அவாவா அவாவாளுடைய சப்ஜெக்டுக்கு ஆர்டிஸ்ட வேற விதமா அதை யூஸ் பண்றா, அதனுடைய தனி சாஃப்ட்வேர்கள் ப்ரிப்பேர் பண்றா. அது இல்லாத க்ஷேத்திரமே கிடையாது. டச் வேலை பண்றதுக்கு அவன் உபயோகப்படுத்துறான். அப்புறம் டெய்லர் அவன் யூஸ் பண்றான். அதை எப்படி யூஸ் பண்ணும், எப்படி ஃபீட் பண்ணிட்டு அதை ப்ரோக்ராமிங் பண்ணி அதை எப்படி தையல் துணி மொத்தம் அதுவே தச்சுடும்னு அவன் கவனிக்கிறான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி கவனிக்கச்சே நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ வைகுண்டத்தை கல்பனை எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் ஏற்கனவே கல்பனை எல்லாம் நிறைய பண்ணியிருக்கா,
நம்ம வைகுண்டநாதர் கோவில் மேல பரவபதம் பரவபதநாதன் சன்னதி இப்படி எல்லாம் வச்சு கோவில்கள் கட்டியிருக்கா. அது மாதிரி நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்கு, இப்ப மாடர்ன் கோவில்கள்லயும் நிறைய அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம பரமபதத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கிறது, நம்ம என்ன எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இப்பெல்லாம் இந்த காலத்துல. அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய நம்ம நம்ம லிமிட்டடா இந்த ஸ்லோகத்தை பார்க்க போறோம் அவ்வளவுதான். இது இது அன்லிமிட்டட், அது அதுக்கான அன்லிமிட்டட் ஸ்கோப்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம லிமிட்டட் ஸ்கோப்ஸ்ல என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க. எத் தூரே மனசா எதேவ தமசஹா பாரே எது அத்தியுதம் எது காலாத் அபசேலிமம் சுரபுரி எத் கச்சதா எத் கச்சதா சுரபுரி துர்கதி எதேவ சாயுஜ்ய சூதி எத் மத்கிராம் துர்கிரகம் அசவா தத் விஷ்ணு பரமம் பதம் தவகதே மாதா சமம் நாசிஷு. என்ன அழகா, என்ன அழகா தாயார் இந்த விஷயத்த ரகசியத்தை உத்காட்டனம் பண்றாரு. இந்த விஷயத்த சாஸ்திரங்கள் இப்படி சொல்றது அப்படின்னு சொல்ற விஷயத்த சாஸ்திரங்கள் இப்படி சொல்றதுன்னா இதெல்லாம் உனக்காக தானேமா அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்ற. ஏன்னா எந்த ஒன்றானதுன்னு ஆரம்பிக்கிறார், அந்த ஒன்றுன்னு முடிக்கிறார். எந்த ஒன்றானது மனசுக்கு தூரே இருக்கிறதோ, எந்த ஒன்றானது தமசுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறதோ, எந்த ஒன்றானது மிகவும் அத்தியுதமாக விளங்குகிறதோ, எந்த ஒன்றானது காலத்தினால் மாறுபடாததாக இருக்கின்றதோ, எத்து காலாத்து அபச்சேலிமம் எத்கச்சதாக எங்க போறவாளுக்கு சுரபுரி மற்ற லோகங்கள்லாம் துர்கதிகி நரகம் மாதிரியாக தெரியறதோ, மிக உயர்ந்த ஸ்தானங்கள்லாம் கூட ஏதேவை நிறையாஸ்தாத்த அப்படின்றதாக விஷ்ணு புராணமானது சொல்றது. பாஞ்சராத்திர ஆகமங்கள்லயும் நிறைய பிரமாணங்கள் இருக்கிறார். எத்கச்சதா சுரபுரி துர்கதி, எங்க போறவாளுக்கு சுரபுரின்னு ஒரு உபலட்சணம், சுரபுரி இருக்கட்டும் பிரம்மாவனுடைய சத்தியலோகமா இருக்கட்டும் எல்லாமே வந்து துர்கதி தான். அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு நரகம் மாதிரி அப்படின்னு ஏதேவை நிறையாஸ்தாத்த தாத்த பரமாத்மனஹா ஸ்தானச பரமாத்மனஹா பரமாத்மாவனுடைய ஸ்தானத்தை அபேட்சிச்சு பார்த்தா இதெல்லாம் நிறையங்கள், இதெல்லாம் நரகங்கள் மாதிரியாக அப்படின்றதாக மற்ற இடங்களை பத்தி சொல்றது. ஏன்னா எங்க போனாலும் பாகவத்தால் பரஸ்பரம் ஒத்துமையோடு இருக்கிற இடம்ன்றது கிடைக்கிறது கஷ்டம். அங்க விஷ்ணுனுடைய அந்த லோகமானது பாகவத்தால் ரொம்ப பரஸ்பரம் ஒத்துமையா இருக்கிற இடம் அது. அதாவது வைகுண்டேத்து பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவத்தை சக என்பதாக பிரமாண வச்சனமானது. பக்தாலோடையும் பாகவத்தாலோடையும் பெருமாள் எங்கு விளங்குகிறாரோ அது வைகுண்டம். ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி லக்ஷ்மியோட சேர்ந்து எழுதிருக்கார். அச்சிந்தியாத்மா நம்ம நினைக்கிறதெல்லாம் காட்டிலும் அதிகமா, அது அச்சிந்தியாத்மா யாராலையும் சிந்திக்கவே முடியாதுன்னுட்டு. அததான் இங்க ஆரம்பத்திலேயே தூரே மனசஹான்னு வைகுண்ட லோகமும் சரி வைகுண்டத்துல எழுதிருக்க பெருமாளும் சரி மனசால கற்பனைக்கு ரொம்ப அதீதமானவர். நம்ம எவ்வளவு கற்பனை பண்ணாலும் கம்மியாகணும். நம்மளுக்கு வஸ்துதாக இருக்கிறதுலயே லோகத்துல சத்தியத்தை காட்டிலும் கற்பனை தான் ரொம்ப அழகா இருக்கும். சத்தியத்தை காட்டிலும் கற்பனை அழகா இருக்கும். சத்தியத்தை காட்டிலும் கற்பனைன்றது ரொம்ப அத்தியதிகமா அதிக மடங்கு பெருசா இருக்கும். ஏன்னா ஒருத்தன் நல்ல அற்புதமா தான் தன்னுடைய பவிஷ்யத்தை கற்பனை பண்றான்னா அவன் பவிஷ்யத்தை அந்த காலம் வர்த்தமான காலமா வரைச்ச பாத்துக்க போனாக்க அது ரொம்ப சின்னதாயிடும், அவ்வளவுதான் நான் ஆயிடுறேன். ஆனா இந்த விஷயத்துல ஸ்ரீவைகுண்ட விஷயத்துல இவன் எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சிருந்தாலும் அது சின்னதாயிடும், கற்பனை சின்னதாயிடுற அளவுக்கு அது பெருசு. அதனால எத் தூரே மனசஹா அப்படின்றதாக ரொம்ப அழகா சாதிக்கிறேன். எத் தூரே எப்படி ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது, ஒரு வஸ்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும் எல்லாம் பெரியவா எந்த அளவுக்கு பாருங்க. அவள்லாம் ஒரு இன்டர்வியூ பண்ணாக்கா அவள்லாம் என்ன எந்த இன்டர்வியூலையும் ஃபெயில் ஆகவே மாட்டா நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியால். ஏன்னா அவளுக்கு வந்து என்னன்னா அதுக்கு வேத்த பேக்ரவுண்ட் எப்படி தெரிவிக்கணும் ஒரு விஷயத்த அப்படின்றது, வேதம் தெரிவிக்கிறதையும் உபனிஷத் தெரிவிக்கிறதையும் காட்டுவா ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி லோகத்துல கிடைச்சிட போறது கிடைக்காது. அதனால அவர் அழகா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. சார் எதுன்னு ஆரம்பிச்சு தத்துன்னு முடிக்கிறது. Which one is such, such, such? That is what Sri Vaikuntha. அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்ட்ரக்சர். எத் தூரே மன, மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், பதம் பிரிக்கிறேன், மேல அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். இதுவரை சொன்னேன் கரெக்ட், ஒரு ஜென்ரல் மீனிங் கொடுத்துருக்கேன். எத் காலாத் அபச்சேலிமம் சுரபுரி எத்கச்சதா சுரபுரி துர்கதி, எங்க போறவாளுக்கு எத்கச்சதா எம் பிரதேசம் பிரதி கச்சதா
அதுவா யஸ்மின் கச்சதா எந்த சிவைகுண்டத்தில் செல்லுபவர்களுக்கு சுரபுரியானது சுரபுரி முதலான நகரங்கள் அதாவது அருள கார்மேனி அருளாளர் கச்சிக்கோவா அப்படின்றார் பாருங்க நன்னகரமெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்கோவா அது என்ன நாகம் நாகம் அது வந்து சொர்க்கமா இருக்கட்டும் அது சத்தியலோகமா இருக்கட்டும் அதெல்லாம் கூட கார்மேனி அருளாளர் கச்சிக்கோவான்றார் ஏன்னா காஞ்சிபுரம் வந்து அந்த திவ்ய தேசமானது சுவாமி தேசிகனுக்கு அவ்வளோ அத்தியதிகமான பிடிச்ச இடம் நகரேஷு காஞ்சின்னு இருக்கிறது அது இருந்தாலும் கூட பெருமாள் எழுந்திருக்கிறதுனால இந்த ஊருக்கு ஒரு விசேஷம் அந்த அதுவும் பிரம்மாவே தன்னுடைய யாகத்தில் அவதரித்த பெருமாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணி அவர் தானே திருவாராதனம் கைங்கரியங்கள்லாம் பண்ண இடம் அற்புதமான இடம் அதுவும் தொண்ட மண்டலத்தை பற்றி நிறைய பெருமையை பேசுகிறாள் அந்தந்த ஸ்தல புராணங்களில் அப்படிப்பட்ட இந்த இடமானது அதாவது சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற சொர்க்கினா சொர்க்கிகள்லாம் என்ன பண்றா சொர்க்கத்துல இருக்கவாள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னா என்னடா வழினா காஞ்சிபுரத்துல போய் பெருமாளுடைய வாகனங்களுடைய தூள்களை தன் தலையில போட்டுண்டா போறோம் அவளுக்கு அங்கிருந்து மோட்சம் கிடைச்சிடும் ததுபரிய போய் பாதராயண சம்பவாத்தினிட்டு தேவதைகளுக்கு அங்கிருந்து மோட்சத்துக்கு போறதுக்கு வழி உண்டான்னர் அவசியம் வழி உண்டுன்னார் ததுபரிய போய் பாதராயணா சம்பவாத் எங்கடா யாரா சொல்றாருனா பாதராயணர் சொல்றார் அதுக்கு மேலையும் வந்து மோட்சத்துக்கு போறதுக்கு வழி உண்டு தேவதைகள் அங்கிருந்து இதே ஸ்ரீபாஷ்யத்தை இதே பிரம்மசூத்திர பாஷ்யத்தை நன்றாக அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சதாச்சாரியால் இடத்துல வாசிச்சாள்னா அவள் ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்க மாதிரி சதாச்சாரியால் இங்க மட்டும்தான் இருப்பான் இல்லையே அங்கேயும் நிறைய சதாச்சாரியால் இருப்பா சொர்க்கலோகத்துல அங்கேயும் இந்த லோகத்திலேயே நம்ம இவ்வளவு ஸ்ரீபாஷ்யாதிகள் காலக்ஷேபங்கள் நடக்கிறதுன்னா அந்த லோகத்துல நடக்காதா அங்கேயும் வியாசர் அந்த மாதிரி எழுதியிருக்காருப்பா பூலோகத்துல எழுதினது விசேஷமானது அதுவும் பூலோகத்திலேருந்து சொர்க்கலோகத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ அம்சங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணுன்றதாக அந்த ஸ்ரீபாஷ் அந்த பிரம்மசூத்திரத்தை கொண்டாடுவா இருக்கிறதுக்குள்ளேயே பிரம்மசூத்திரத்துக்கு அத்தியதிகமான அத்தியுதமான வியாக்கியானம்னா அது ஸ்ரீ பாஷ்யக்காரர் எழுதினதுதான் அப்படின்றதாக பாஷ்யக்காரர் யாருன்னா அவர் அதாவது பெருமாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியகைங்கரியத்துல இருக்க ஈடுபட்ட அந்த ஆதிசேஷன் இருக்காரே அவரே போய் அங்க அவதரிச்சு எழுதினதுன்றதுனால இன்னும் விசேஷம் அது சொர்க்கிகளுக்கு இன்னும் விசேஷம் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அவளும் காலக்ஷேபம் பண்ணுவா அங்கிருந்து அவளுக்கும் மோட்சத்துக்கு வழி உண்டுன்றதாக ததுபரியபி பாதராயண சம்பவாத்னு சாதிக்கிறார் சூத்திரக்காரர் அப்படி சாயுஜ்யஸ்ய எதேவ சூதிஹி சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சத்திற்கு எந்த இந்த இதுதான் அவதரிப்பிக்கின்ற இடம் அது அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீவைகுண்டம் எதேவ சூதிஹி எதேவ சூதிகினா உற்பத்தி ஸ்தானம் அதாவது உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னா மோட்சத்துக்கு ஒரு சேத்தனனுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கிறதுக்கு இதுதான் காரணபூதமான வஸ்து இந்த ஸ்ரீவைகுண்டம்ன்றதுக்காக சாயுஜ்யஸ்தேதி அதாவது அங்க கிடைக்க போற சாயுஜ்யமாகிற ஒரு ஆனந்தம் இருக்கே அதுக்கு அதுதான் சூதிகி உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு அதுவா ஆர் என்ன பண்ணார் எத் துர்கிரகம் மத்கிராம் என் வாயால் சொல்ல முடியாதது அப்படின்றதாக வாசா மகோச்சரம் என்னுடைய வாய்க்கு விஷயமே ஆகாது அப்படி என்னுடைய மனசுக்கே விஷயமாகாதுனால் வார்த்தைக்கா விஷயமாக போறது எத் தூரே மனசா அதே மாதிரி எத் மத்கிராம் துர்கிரகம் மத்கிராம் துர்கிரகம் எத் துர்கிரகம் மத்கிராம் மை டங் கெனாட் ஆப்ஜெக்ட் தட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அதை வர்ணிக்காது என்னுடைய வார்த்தையினால வர்ணிக்க முடியாது அப்படின்னு மொத்தமா ஏன்னா இது என்ன ஒரு பெரியவாளுடைய வழக்கம் என்ன வர்ணிச்சுட்டு முடிஞ்சவள் வர்ணிச்சுட்டு என்னால முடியல சுவாமி ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்யமனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்றதாக உபனிஷத்து என்ன சொல்றது வேதமே வேதங்கள் தேடியோடி காணமாட்டா செல்வன் ஆழ்வார்கள் சொல்ற மாதிரியாக வேதங்களாலையும் அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பத்தியோ ஸ்ரீவைகுண்டத்துல எழுதியிருக்க பெருமாளை பத்தியோ அதனுடைய சாயுஜ்யம் என்கிற மோட்சத்தை பத்தியோ எதை பத்தியும் பேசவே முடியாது அது பேசினாலும் முடியவே முடியாது பேசவும் முடியாது பேசினாலும் முடியாது அப்படிப்பட்டதான அந்த எத் துர்கிரகம் மத்திராம் தத்து விஷ்ணு பரமம் பதம் அதுதான் விஷ்ணுனுடைய பரமபதம் என்று விஷ்ணு பரமபதம் தவக்கிருத்தே இது எதுக்குடாண்ணா எல்லாம் உனக்காக தான் இந்த லீலா விபூதி எப்படி உனக்காகவோ அந்த மாதிரியாக
அந்த திரிபாத விபூதியான ஸ்ரீவைகுண்ட விபூதி இருக்கே அதுவும் உனக்காகத்தானேவா ஏற்பட்டுள்ளது. தவகிருத்தே மாதஹா ஹே, இந்த ஸ்ரீவைகுண்டமானது ஹே மாதஹா, தவகிருத்தே ஆம்னா சிசு, உனக்காகவே சிருஷ்டி பண்ணப்பட்டது பெருமாளால். என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு உசந்த ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கார். அந்த மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்து இருக்கு, நிறைய அற்புதமான சொத்து இருக்கு, அது வந்து வாசாம கோச்சரமான சொத்து. அவர் என்ன பண்ணுவார், எனக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் உண்மையான ஒரு நல்ல ஒரு ஆண்மகன், உயர்ந்த ஆண்மகன். என்ன பண்ணுவான்னா, டிங் மாறினான்னு சொல்றா பாருங்க ஹிந்தியில், அதெல்லாம் பண்ண மாட்டா. இந்த பொண்ணு போறது பாருங்க முதல்ல, அதுக்கு முதல்ல இருந்தே ஆச்சரிய ரசம் அத்புத ரசத்துக்கு வேண்டிய எல்லா ஆலம்பனங்களும் அவ ஆட்டுல இருக்கும். சாதாரணமாவே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் ஆம்பளையாளன்னு நினைக்கிறவன். என்ன பண்ணுவான் அவன், எதுவும் நிறைய பேசிட மாட்டான். எனக்கு இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணுக்கு அதெல்லாமே சின்னதா தெரிஞ்சதுன்னா கஷ்டம் பாருங்க. அதனால அவன் பேசவே மாட்டான், பெருமாள் பேசவே மாட்டார் நம்ம கிட்ட. என்னடா ஒரு ஒரு சேத்தனன் வந்தா ஒரு மாட்டு பொண்ணு வந்த ஒரு 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 பொண்டாட்டி வந்த மாதிரி, ஒரு மனைவி வந்த மாதிரி. அந்த மனைவிக்கு அவர் அத்புத ரசத்தை காமிக்கணும்னா அவர் மேல 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 அந்த லோகத்துல எவ்வளவு இருக்குன்றத காமிச்சுட்டே இருப்பார். இது வருமா இது வருமா காமிச்சுட்டே இருக்கிறதுக்கு நிறைய மேட்டர்ஸ் வச்சுக்கணும். என்ன வாசிச்சிருக்கேன்னா, ஏதோ வாசிச்சிருக்கேம்மா, ஓரளவுக்கு நான் சம்பாதி குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வாசிச்சிருக்கேன் அப்படின்னு முதல்ல அடக்கமா சொல்லுவா. அதுக்கப்புறம் இவ விடாத கேட்டா அவ சொல்லுவா. அந்த மாதிரி சர்வஜ்ஞான பெருமாள் உனக்கு எவ்வளவு ஞானம்னு கேட்டா ரொம்ப நம்ம தான் பைத்தியகார்த்தனமா கேட்போமே தவிர, நல்ல நிறைய நிறைய வாழ்க்கையில வஸ்து இருக்குன்னு தெரிஞ்சுவா என்ன போடுறீங்க நகைன்னெல்லாம் போய் கேட்க மாட்டான். நிறைய பெரிய பெரிய இடத்து பொண்ணு, பொண்ணு பெரிய இடத்துல இருக்கு நிறைய பொண்ணுவா அப்படின்னா இவ போய் பைத்தியகார்த்தனமா என்ன போடுவீங்க பொண்ணுக்குன்னு கேட்க மாட்டான். நீங்க போடுறத போடுங்கன்னு வா சாமர்த்தியம். அந்த மாதிரியாக பெருமாள் விஷயத்துல நம்ம எதுவும் கேள்வியே கேட்க வேண்டாம். இன்னும் ஸ்ரீவைகுண்டம்னு ஒன்று வச்சுன்னு இருக்கிறமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால வரத்துக்கு இஷ்டம், நீ வந்தாவா வராட்டா போன்டுவா, அதனால இவெல்லாம் கேட்கவே மாட்டா இல்லையா. அந்த மாதிரி அவரிடத்துல போனா அங்க போனா தாயாருக்கு அற்புதமான நிறைய க்ஷேத்திரங்கள், எண்ணற்ற க்ஷேத்திரங்கள் இதுவரையில் பார்த்து மாளவே மாளல. ஏன்னா இந்த ஏகபாத் விபூத்தியே எவ்வளவு பெருசு இருக்குன்னா, ஏகபாத் விபூத்தின்றது இதுவரையில் சத்தியலோக பரியந்தம் ஏகபாத் விபூதி, அதுக்கு மேல த்ரிபாத் விபூதி இருக்கு. அதாவது என்ன என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாதம் ஒரு கால் பாகம் தான் எதிரானா சத்தியலோக பரியந்தம், இங்கிருந்து ஆரம்பிச்சு பூலோகத்துல, பூலோகம் இல்ல கீழே நடக்க கீழே கீழே இருக்கிற அத அதில் வித்தல பாத்தால சுத்தல ரசாத்தல எல்லாம் சொல்றோம்ல தலாத்தல, இத்தனை ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் மேல, இது மொத்தம் சேர்ந்தே ஏகபாத் விபூதி. இதுக்கு மேல த்ரிபாத் விபூதி இருக்கு, அது மூணு பாதம் அது. இதையே புரிஞ்சுக்க முடியாதுன்னா காஞ்சிபுரத்துல இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. இங்கேருந்து விதேசத்துக்கு ஓடுற அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். காஞ்சிபுரத்தையாவது ஒழுங்கா பார்த்தாலன்னா கிடையாது, தமிழ்நாட்டை ஒழுங்கா பார்த்தாலன்னா கிடையாது. அப்படி நம்ம ஏகபாத் விபூத்தியே நம்மளால பார்க்க முடியாது. அந்த த்ரிபாத் விபூத்தி எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாருன்னா, ஒன்று ஒன்னா அந்த புது மாப்பிள்ளையானவன் எப்படி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியா அவனுக்கு அவள் அந்த பொண்ணுக்கு காமிச்சு, ஆஹா இவ்வளோ இருக்கா இன்னும் இருக்கு, இல்லம்மா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான், இன்னும் இருக்கு நிறைய இருக்கு, வரைச்ச டைம் வரைச்ச சொல்றம்மா, டைம் வரைச்ச சொல்வேன் சொல்றம்மான்ட்டு ஊட்டி காஷன் கொடைக்கானல் காஷன் போறான். அங்கங்கே அவள் அவளுக்கு ரிசோர்ட்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலையும் பாவம் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நார்த் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ரிசோர்ட் வாங்கி வச்சிருக்கா எல்லாம் காமிக்கிறான். இந்த மாதிரி பெருமாள் நம்மளுக்கு எண்ணற்ற விபூதிகளை ஒவ்வொரு சேத்தனனுக்கும் காமிக்க போறார். அது அவ்வளோ பெருசு, ஏ துர்கிரகம் மத்திராம்ன்றதுக்கு என்ன போல இருக்கவாளுடைய வாசால சொல்ல முடியாதுன்னு அவர் பட்டரே சாதிக்கிறார். ஏ துர்கிரகம் மத்திராம் தத்து விஷ்ணு பரமம் பதம் தவகதே மாதஹா சமம் நாசிஷு. பெருமாள் பெருமாளுக்கு நம்ம மனைவியா எதுக்குடா இருக்கோம் அப்படின்னா, அவருடைய அவருடைய அவர் கொடுக்குற சந்தோஷங்கள் இருக்கேன், அவர் பேசினாலே போறோம், அவர் பேசினா போறோம், அவருடைய வைபவத்தை தெரிஞ்சிருந்தாலே போறோம், அதற்கு மேல அவருடைய வைபவமானது அபாரமானது. ஒவ்வொரு சேத்தன இடத்துலயும் ஒரே விதமான பிரீத்தி. நம்ம இந்த லோகத்துல இருக்கவா ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு ஒரு 50% இன்னொருத்தருக்கு 50% அவ்வளவுதான் அன்பை செலுத்த முடியும். 100% எல்லாம் பண்ணவே முடியாது, அதுக்கு பர்சன்டேஜ் எல்லாம் இந்த இந்த மாதிரி லோகத்துல எல்லாம் இவாளாலெல்லாம் லோகத்துல இருக்க மனுஷாலெல்லாம் பர்சன்டேஜை கரெக்டா கொடுக்க முடியாது. ஆனா அவர் வந்து 100% எல்லாரோடையும் சந்தோஷமா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய அளவுக்கு பூர்ணத்துவம், அதாவது பூர்ணமிதம் ஸ்லோகத்துல வர பூர்ணத்துவம் இருக்கே, அந்த பூர்ணத்துவம் என்னதுடான்னா அவர் பிரதி வஸ்து பூர்ணத்துவம்ன்றார். ஒவ்வொரு வஸ்துவிலையும் பூர்ணமா இருக்கக்கூடியவர், ஒவ்வொரு வஸ்துவோடையும் பூர்ணமான சந்தோஷத்தை
பகிர்ந்து கொள்ளக்கூடியவர், யாருடைய அசூயே இல்லாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் அந்த பெருமாள். அதனால தத் விஷ்ணோகோ பரமம் பதம், அது மந்திரத்தை அப்படியே தத் விஷ்ணோகோ பரமம் பதம் சதா பஷந்தி சூரையா அப்படின்னு மந்திரத்துல வர தத் விஷ்ணோ பரமம் பதம்ன்ற அந்த பதத்தை அப்படியே போட்டுட்டார். சில சமயத்துல எல்லாம் வந்து பிரமாண வச்சனம் தனியா சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வச்சனமே பிரமாணம் ஆயிடுறத காமிக்கிறார். தத் விஷ்ணோ பரமம் பதம் தவகிருதே மாதஹா, ஹே மாதா தவகிருதே, இதெல்லாம் உனக்கு உனக்கோசரம் அப்படின்றதாக சமாம்னா சிசுஹு நன்றாக அறிந்து தெரிவித்தார்கள். சமாம்னா சிசு, வேதம் மூலமாக நன்றாக புரிந்து கண்ட பெரியோர்கள் இவ்வாறாக உனக்காகத்தான் இவ்வளவு வைபவம் பெருமாளிடத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள் என்று அம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணச்ச தவக்கிருத்தேன்னு சொல்றதுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அவளுக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாம், தெரியாதத தெரிய வைக்கல இப்ப இவர், தெரிஞ்சத திருப்பி சொன்னாரு, அவா நான் எனக்கு இருக்கிற வைபவத்தை ஒரு சேதனன் தெரிஞ்சுட்டு சொல்றானே அப்படின்னு ஒரு சந்தோஷம். இவாள்லாம் அதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள்லேருந்து தெரிஞ்சுட்டு தாயாரிடத்துல போய், அவன் தாயார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமோ, என்னுடைய தாயார் நிருபாதிகமான தாயார், மற்ற தாயார் எல்லாம் லோகத்துல சோபாதிகமா ஏற்படுறவா, இந்த ஜென்மத்துக்கு அவ அம்மான்னு ஏற்படுறவா, அவளுக்கே நம்ம எக்கச்சக்கமான கடமைகளை தெரிவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு, தெளிவிக்க வேண்டியதும் செய்து செய்ய வேண்டியதும் பாக்கி. அவ இந்த லோகத்துல அவதரிப்பிக்காவிட்டால் நமக்கு இந்த சாஸ்திர கிரந்தங்கள் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த சாஸ்திரம் ஆச்சாரியால் அணுகி ஆச்சாரியால் மூலமா சாஸ்திர ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு 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 துப்பு இந்த ஒரு சேத்தனனுக்கு கிடையாது. இந்த சரீரம் கிடைச்சது, அதனால நம்ம சாதாரண இந்த அம்மாவுக்கே இவ்வளோ கடமைப்பட்டிருக்கச்ச. லோக மாதாவான அவள் நம்ம அம்மாவையே சிருஷ்டித்தவள், நம்ம அந்த அவள் மூலமாக நமக்கு ஒரு சைத்தன்ய சக்தியை கொடுத்தவள், அவள் எப்பேற்பட்ட அளவுக்கு நம்மளுக்கு தியானத்துக்கு யோகியை. அதனால நிருபாதிகமான மாதஹா மாதிருசப்த வாட்சியமானவளே அப்படின்றதாக தவக்கத்தே உனக்காகத்தானேமா. இது சாதாரணமா லோகத்துல குழந்தைகள் அப்பா வந்து அம்மாவுக்கு எதனா வந்து வாங்கி வந்து கொடுத்தா சந்தோஷப்படுங்கள், அண்ணாவுக்கு வாங்கி வந்து கொடுத்தா தம்பிக்கு கோபம், தம்பிக்கு வாங்கி வந்தா அண்ணாவுக்கு கோபம், எல்லாம் பார்க்கலாம் லோகத்துல. அக்காவுக்கு பண்ணா தங்கைக்கு கோபம், தங்கைக்கு பண்ணா அக்காவுக்கு கோபம், அந்த மாதிரிலாம் எங்க ஆத்துல இல்ல சுவாமின்னு யாரும் சொல்லாதீங்கல்ல, லோகத்துல இருக்கிறத ஜென்ரலா சொல்றேன், யாரை பத்தியும் தப்பா விஷயம் ஒரு ஒருத்தரை பத்தியும் சொல்றதே இல்லை, ஏன்னா யாரை பத்தியும் பேச வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. அதனால லோகத்துல இது மாதிரி சகஜமா சண்டைகள்லாம் இருக்கலாம், ஆனா அம்மாவுக்கு வாங்கி வந்து கொடுக்குறாரு அப்பான்னாக்க ஒரு குழந்தைகள் எல்லாம் சந்தோஷப்படும். அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறதான் பசங்கள் ஆசைப்படுற. அந்த மாதிரியாக தவக்கத்தே மாதகான்றதாக இவருக்கு நிருபாதிகம், இவர் பால் சாப்பிட்டிருக்கார், தாயாரிடத்துல பால் பருகினவர், சன்னியபானம் பண்ணவர், அதனால அவருக்கு அவர் மாதகான்னு சொல்றதுக்கு இன்னும் விசேஷம் அதிகம். அதனால ஹே மாதா தவக்கத்தே உனக்கோசரம் தானே அப்பா எவ்வளவும் வச்சிருக்கார், இந்த வைப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தை வச்சுட்டு இருக்கார் உனக்காகத்தானேமா அப்படின்னு சொல்றதுல தாயாருக்கு ஒரு அற்புதமான சந்தோஷம். ஏன்னா இருக்குன்றது தெரியும், ஆனா அதை ஒரு சேத்தனன் ரெக்கக்னைஸ் பண்ணி, அதுவும் அவன் தன்னுடைய குழந்தையாக இருந்து அவன் ரெக்கக்னைஸ் பண்ணி அவன் சந்தோஷப்படுறான், ஆஹா எங்க அம்மாவை எங்க அப்பா என்னமா சந்தோஷமா வச்சுக்கிறார் அப்படின்ட்டு சந்தோஷப்படைச்ச அது அம்மாவுக்கு இன்னும் இயற்கை கிடைச்ச சந்தோஷத்தை அதை ஒருத்தர் தெரிஞ்சுட்டாதானே, உங்ககிட்ட நிறைய நகை இருக்குன்னு என்ன போட்டுக்கிறீங்கோ, நல்ல அற்புதமான கிரகங்கள் இருக்கு சந்தோஷமா இருக்குங்கோ, அந்த சந்தோஷத்தை யாருன்னா ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுட்டாதானே உங்களுக்கு சந்தோஷம், நீங்க உங்க பாட்டுக்கு உங்ககிட்ட இருக்கு, நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கீங்கோ, லோகத்துல யூ ஆர் நாட் ரெக்கக்னைஸ்டு ஆஸ் சச் அப்படின்னாக்க அது இருந்து என்ன பிரயோஜனம்னு தோணும். அந்த மாதிரி இந்த தவக்கத்தே மாதகான்னு ஒரு குழந்தை அதை ரெக்கக்னைஸ் பண்றது பாருங்கோ, அம்மாவுக்கு இவ்வளவு வைபவத்தை அப்பா கொடுத்துருக்காரு, ஏன்னா அப்பா அம்மாவுக்காக ஒரு வைபவத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறதே சந்தோஷம். அதுவும் லோக மாதாவான உனக்கு லோக பிதாவான அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்றதுல இதை காட்டிலும் எத்தனையோ மடங்கான சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒரு சேதனனுக்கு கிடைக்கிறத நினைச்சு தாயாருக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம். இப்படிதான் ஸ்தோத்திரங்கள்ன்றது அமையறது. சுத்தி பண்றதுன்னா என்ன, எப்படி பண்றது, அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணா அந்த அந்த தாயாருக்கு அது சந்தோஷப்பிரதமா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தலையாட்டுறாராம் ஆதிசேஷன், ஆதிசேஷன் தலையாட்ட பெருமாள் ஆனந்தமா அதை அனுபவிக்க அதாவது லக்ஷ்மி சாஸ்திரத்துல சாதிக்கிறார், ஏன்னா தலையாற்றுறார், ஏன்னா பிராச்சீனமான அந்த வியாக்கரண சாஸ்திர நிபுணரான ஏன்னா பதஞ்சலியா அவதரிச்சவர் அவர், அந்த ஆதிசேஷனானவரை தலையை அசைக்க அந்த தலையை அசைச்சு ஒவ்வொரு ஸ்லோகமும் ரசிச்சு கேட்க பெருமாள் அதை பார்த்து ரசிக்க, இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ரசிச்சுட்டு எனக்கு என்னடா
மோக்ஷம் ச அனனுரூபமேவ கணயன் மோகாதசௌ அன்வேஷதே அயம் ஹரிஹி. அதாவது இவர் இன்னும் தேடிட்டு இருக்கார், எனக்கு என்ன கொடுக்கலான்னு தேடிட்டு இருக்கார். அவரால் எல்லாருக்கும் தான் மோட்சத்தை கொடுத்துட்டோமே, இவருக்கு என்ன கொடுக்கலான்னு தேடுறாருன்னு சொல்றாருன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியாக சத் விஷ்ணு பரமம் பதம் இருக்கே அது தபகிருத்தே அப்படி. இதனால ஒரு விஷயம் இந்த ஞாபகமா வச்சுக்கணும் பத்தியா. அப்படின்னா ஒரு சேத்தனுக்கு தானே மோட்சத்தை கொடுப்பார் பெருமாள், அதனால லக்ஷ்மிக்கு கொடுக்கறதுனால தபகிருத்தேன்னு சொல்றதுனால லக்ஷ்மியை சேத்தன கோட்டியில வச்சிருக்காரோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னாவே எப்பவும் இருக்கிறவா. ஏகதத்துவம் யோதித்தௌ அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா இத்தியாதி பிரமாணங்களால இவா ரெண்டு பேருடைய ஏகத்துவமானது எப்ப தெரிஞ்சுட்டோ அப்ப அவ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான்னு தெரியுது. ஆனா இங்க சொல்றது என்னன்னா தவகிருதே மாதா அப்படின்னு சொல்றது உனக்காகத்தான் இவைகளை எல்லாம் அவர் படைத்து அதை உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு லீலா விபூதி எப்படி வச்சுட்டு இருக்காரோ. ஏன்னா இதுக்கு மின் ஸ்லோகத்துல வந்து லீலா விபூதி எல்லாம் எல்லாம் விளையாட்டு பொம்மை, பெருமாள் தாயாருக்கு காமிக்கிற விளையாட்டு பொம்மை மாதிரி அப்படின்றதாக நம்ம இதுக்கு மின் ஸ்லோகத்துல பார்த்தோம் நம்ம. அதாவது வைஷ்ணவியா குணமாய ஆத்மனிவகான் விப்ளாவிய பூர்வபுமான் ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பத்தே தவ பரிஹாசாத்மனே கேளையே. உன்னுடைய பரிஹாசம் உன்னுடைய உன்னை பரிஹாசமா விளையாட்டு காமிக்கிறது தான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இப்ப உபய விபூதி நாசனாச்சே, ஒரு விபூதிய நம்மளுக்காக வச்சிருக்கானே, இன்னொரு விபூதி இருக்கே அது யாருக்குடா அப்படின்னா அது தாயாருக்குதான் விளையாட்டு காமிக்கிறதுக்குன்னார். இதுவும் உனக்காகவே தான், உபய விபூதிக்கு நாசனா இருக்கிறதே தாயாருக்கோசரம் தான் அப்படின்றதால எல்லாம் உனக்குதான்மா. இந்த பையன் என்ன பண்ணுவான், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல ஒரு வருஷம் ஆகும், ரெண்டு வருஷம் ஆகும், மூணு வருஷம் ஆகும், நாலு வருஷம் ஆகும், என்ன சந்தோஷமா போகும். ஏன்னா இவா இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல தார்மீகமான ஒரு பதி கிடைச்சதை நினைச்சா அவளுக்கும் சந்தோஷம். இவ்வளவு பெருமாள் ஐஸ்வர்யம் அவனுக்கு கொடுத்துருக்காருன்னா அவன் எப்பேற்பட்ட நல்ல நல்ல வியக்தியா இருப்பான் அப்படின்னு சந்தோஷப்படுவான். அவளும் சந்தோஷப்படப்பட அவன் இருக்கிற வைபவத்தெல்லாம் காமிக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆயிடும். யுவா சாத் சாதி யுவா அத்தியாயக ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா எஸ்ஏஎம் பிருத்திவி சர்வா வித்தசிய பூர்ணா சாத்ன்றதாக தேச விதேசங்கள்லாம் கூட்டின்னு போவான். அங்கெல்லாம் அவனுக்கு பெருமைகள், அங்கெல்லாம் இவனுடைய படிப்புக்காக ஏற்பட்ட கௌரவங்கள், அங்க போக போக அங்கெல்லாம் சம்பத்தி எல்லாம் அவனால எப்படி டக் டக் டக்னு வாங்க முடியறது. எவ்வளோ சம்பளம் கொடுக்குறா, போற இடங்கள்ல சந்தோஷப்படுத்துறா, கௌரவப்படுத்துறா. அதுக்கேற்ற மாதிரியாக அவனுடைய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோன்ற ஒரு மனோபாவம். இப்படி ஒரு நல்ல சாதாரண தம்பதிகளுக்கே இந்த சின்ன இந்த லோக்கத்துல அவ்வளவு சௌகரியங்கள் ஏற்படச்ச தாயாருக்காக பெருமாள் உபய விபூத்தியை வச்சுட்டு இருக்காருன்னா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அவ என்னடா பண்றா அப்படின்னா, ஐயோ தவக்கிருத்தேன்னு நீ என்ன ஏதமா சொல்ற, உனக்காக தவக்கிருத்தேன்னு அவ சொல்றா. தவக்கிருத்தே மாதசமாம்னு ஆசிஷுன்னு இவர் சொல்றார், உன்னை இல்ல இல்ல தவக்கிருத்தேன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா உனக்காக இருந்தாம்மா, நீங்க எல்லாம் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் அவளுக்கு, குழந்தை பிறந்ததுன்னா எல்லாம் இந்த குழந்தைக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ண குழந்தையா இருந்தா நம்ம பாட்டுல வந்து இந்த குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்ற மாதிரியாக தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒவ்வொரு சேத்தனும் நினைச்சு எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட பாக்கியம் பண்ணியிருந்ததுன்னா இந்த லோகத்துல இந்த குழந்தை நம்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டு ஆச்சாரியால் மூலமா நம்ம கிட்ட வரணும்னு பிரயத்தனப்படும் அப்படின்னு நினைப்பா பாருங்க. அந்த மாதிரியாக நம்ம ஆச்சாரியால அண்டி எல்லா விஷயங்களையும் கிரேச்சுன்னா தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப உகப்பா இருக்கும். தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகப்பா இருந்ததுன்னா என்ன பண்ணுவா, ஸ்ரீ வைகுண்டமே உனக்கு தாம்மா எல்லாருக்கும் அவ 100% கொடுக்க முடியும். அதனால நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ அவளு அவளுக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன பண்ணுவார், அவளுக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் 100% கேரண்டி டு ஆல், இட்ஸ் வெரி குவைட் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ். இது இந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் ஏற்கனவே 20% கொடுத்துட்டேன்னா என்கிட்ட 80% தான் இருக்கும் இந்த லோகத்துல அன்பானது. இன்னொருத்தருக்கு 20% கொடுத்துட்டா அப்படிங்க அப்படி லோகத்துல இருக்கும், அது லோகத்திலேயே இருக்காதுன்றா. என்னன்னா ஒரு தாயினுடைய அன்பானது எப்படிப்பட்டதுன்னா 5-6 பசங்க இருக்கா, 7-8 பசங்க இருக்கா, எல்லாருக்கும் 100% அது இல்லை 20-20% 10-10% என்னால அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அன்பு 100% ஒவ்வொருத்தருக்கும் அன்பு தாயினுடைய அன்பு அப்படின்னு கனெக்ட் பண்றா. தாயினுடைய அன்பெல்லாம் பர்சன்டேஜுக்கெல்லாம் வரவே வராது, எல்லாருக்கும் 100% அப்படின்னு சொல்றா பாரு.
அத மாதிரியாக தவக்கிருத்தே தவக்கிருத்தேன்னு ஒவ்வொரு சேத்தனனுக்கும் தவக்கிருத்தே அப்படின்னு அவ சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டமானது அவ்வளவு பெரிய சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதனாலதான் திரிபாதி பூத்திய வச்சுட்டு அங்க திரிபாதி பூத்தியோட எழுதிருக்கா. ஏன்னா ஒரு ஒரு சேத்தனன் வந்தாலும் எல்லா விதமான வியவஸ்தையும் இருக்கணும். ஏகபாரதி பூத்திய திரிபாதி பூத்தியில இருக்க திரிபாதி பூத்தியில எல்லா சேத்தனங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கற கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு விஸ்தாரம். யார் வேணா எங்க வேணா சுத்தலாம் அங்க. அது ஒன்றும் இல்லாம இந்த ஒருத்தரோட ஒருத்தர் மோதறது அதெல்லாம் கிடையாது. அந்த திவ்யமான சரீரமான படினால அங்க எல்லாருக்கும் திவ்ய சரீரமான படினால அது ஒன்னோட ஒண்ணு சப்ரதிகாத்தகத்தும் கிடையாது. ஒன்னோட ஒண்ணு மோதாது. எல்லாருக்கும் ரூபம் உண்டு. எல்லாரும் ரூபம் அப்படி அவா எங்க வேணாலும் அவளுடைய ரூபத்தை எடுத்துன்னு தெரியலாம். நோ ஆக்சிடென்ட் நத்திங். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான லோகம். நம்ம கற்பனைக்கெல்லாம் தூரம்னு சொல்லிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு கற்பனை பண்ணாலும் அது தூரம் தானே. அது 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 விஷயமே ஆகாது. அது அதுக்கப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் உராயலாம், ஆனாலும் உராஞ்ச மாதிரியாக இருக்காது. அந்த மாதிரி திவ்யமான சரீரத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுன்னு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அதை காட்டிலும் எக்ஸ்ட்ராவா தான் அங்க கிடைக்க போறது. அது எவ்வளவு வேகம் வேணாலும் போகும், எங்க வேணாலும் எவ்வளவு ஸ்லோ வேணாலும் போகும். அதுக்கெல்லாம் பிரேக் எல்லாம் மனசாலதான், மனசாலேயே பிரேக்கு. ஒவ்வொரு சேத்தனனுக்கும் மனசு, அது பகவத் சங்கல்பாதீனமானது. பகவான் அதை எல்லாத்தையும் எங்க வேணாலும் அலோவ் பண்ணுவார். அப்படிலாம் அந்த சேத்தனனுக்கு சௌகரியங்கள் அந்த இடத்துல ஏற்படுவதற்கு தகுந்ததான சாத்விகமான பூமி அது. சுத்த சத்துவம் அது. வைகுண்டத்தை பத்தி சொல்லச்ச என்ன சொல்லுவா? சுத்த சத்துவமயமானதுன்னு சொல்லுவா. அதெல்லாம் இங்க வியாக்கியானத்துல வரப்போறது. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த ஸ்லோகத்தையே எத்தூரேன்றதாக ஆடேன் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். லீலா விபூதி மொத்தம் பிராட்டிக்கு அப்படின்னு பிராட்டியினுடைய விளையாட்டுக்காகன்றதாக ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ நித்திய விபூதியையும் தாயாருக்காகத்தான் அப்படின்றதாக. அது பிராட்டியினுடைய ஐஸ்வர்யம்னு அர்த்தம். அம்மா அப்பாக்களுடைய ஐஸ்வர்யமான குழந்தைகளுக்கு உண்டு. அதனால அம்மா அப்பாக்களுடைய ஐஸ்வர்யமாகவே அதை கணக்கு பண்ணி சுவாமி பட்டர் சாதிக்கிறார். இதுல ஒரு 7 லட்சணத்தை காமிக்கிறார். 7 லட்சணம் எப்படுறான்னா, தூரே மனசகான்னு ஒண்ணு, எதேவ தமச பாருன்றதாக இன்னொன்னு, எது அத்தியுதம்ன்றதாக 3, எத்காலா அது அபச்சேலிமம்னு 4, எத்கச்சதா சுரபுரி துர்கதிகின்றதாக 5, எதேவ சாயுஜ்ய சூதிகின்றதாக 6, அதுவா எத் துர்கிரகம் மத்கிராம்ன்றதாக 7. இப்படியாக 7 லட்சணங்களை அதுக்கு சாதிக்கிறார். அதாவது ஒன்றொடியால் திருமகளும் நீமே நிலா நிற்ப என்பதாக ஆழ்வார் அத ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி வர்ணிக்கச்ச, நீங்க ரெண்டு பேருமே இருக்கிற இடம் அது அப்படின்றதாக சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலையும் பல ஸ்லோகங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பரமபதத்தை பத்தி வர்ணிக்கச்ச இந்த லட்சணங்கள் எல்லாம் சாதிச்சிருக்க. அதெல்லாம் அப்பா சாதிச்சதான். இங்க சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக இங்க இந்த ஸ்லோகத்துல அனுசந்தானம் பண்ற. எத் தூரே மனசஹா எதோபா சோரிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹான்னு வேதம் சொல்றது. அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி வர்ணிக்கச்சேன் என்ன சொல்றது வேதம்? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்குகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அது யாதவ விதயத்துல ஆரம்பிக்கச்ச ஆரம்பிக்கச்ச ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எத்திர சாயங்கிருஹா கதிஹி, சாயங்காலம் மட்டும்தான் ஆத்துக்கு வருது அப்படின்னு வேதங்கள்லாம் கிளம்பித்தான். பெருமாளுடைய அந்த பெருமையினுடைய அண்ணண்ட பாரம்பரையில் போயிட்டு வருதுன்னு கிளம்பித்தான். அதுகளால கண்டுபிடிக்க முடியல. விததா வேத பாந்தானாம் எத்திர சாயங்கிருஹாகதிகி, இந்த வேதம்ன்றதான இந்த மா பத்திக்கன் இருக்கானே பத்திக்கண்ண வழிப்போக்கன், அவன் வந்து தேடி கடைசி வரையில் தேடிட வேண்டியது பெருமாளுடைய பெருமையை, பெருமையினுடைய எல்லை நிலம் எங்க இருக்குன்னு பாத்துட வேண்டியதுன்னு கிளம்பினான். முடியல. அது முடியவே இல்லை. இன்னும் அது என்ன பண்றதுன்னா தேயேசதம் தேயேசதம்னு அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கு, சொல்லிட்டே அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கு. தேயேசதம் மனுஷானந்தா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷானந்தத்தை தான் அந்த யுவாசியாத் சாது யுவாத்தியாயகா அசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா எஸ்ஏஎம் பிருத்திவி சர்வா வித்தசிய பூர்ணா சாத் சயேகோ மனுஷானந்தான்னு ஒரு ஸ்கேல் பண்ணிட்டு, இந்த மனுஷானந்தத்தினுடைய தேயேசதம் தேயேசதம்னு சொல்லிட்டு மேல மேல ஆனந்தத்தை பரிகணனம் பண்ணி அதுக்கப்புறம் முடிக்க முடியாம தேயேசதம் தேயேசதம்னு சொல்லிட்டே இருக்கு வேதம்னு சொல்லுவா. அதனாலதான் வேதங்கள் தேடி ஓடி காண மாட்டா செல்வன் சொல்ற. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்கு வந்து வாபஸ் வந்துடுறது, முடியலன்ட்டு திரும்பி வந்துடுறது. அதுவும் எப்படி? அப்ராப்பிய மனசா சா, மனசா அப்ராப்பிய, மனசுனால தெரிந்து கொள்ள முடியாம திரும்பி வந்துடுறது. சோ அதனால எத் தூரே மனசாம்
மனசா எதேவ தமசாரே எது அத்தியுதம் எத் தூரே மனசான்றார். அப்புறம் கடைசியில ஏதோ வாச்சோன்றதுனால வாக்குக்கும் எத் துர்கிரகம் மத்கிராம்னு சாதிக்க போறார். இப்போ பிரம்மாதினா பிரம்மாதினாம் பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகேன்றார். அதாவது மனசுக்கெல்லாம்னு யாருடைய மனசுக்கிடான்னார். பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சர், நம்மளுடைய வாங் மனசு இல்லை, நம்மளுடைய வாங் மனசு ரொம்ப பரிமிதமா ரொம்ப சீமிதமானது. ரொம்ப சீமிதம்னா அதெல்லாம் ஒரு ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்க மாட்டார். நம்ம ஞானத்தை சாதாரணமா அவர் உபன்யாசம் பண்ணாலே எத்தனை இதை விட அடையணும் அடையணும்பா மாதிரி 10,000 மடங்கு அற்புதமா உபன்யாசம் பண்றவா இந்த லோகத்துல இருக்கா. ஒரு தெலுங்குல என்னமா உபன்யாசம் பண்றார் சில பேர்கள் எல்லாம் பண்றா கேட்கிறோம். அப்புறம் ஹிந்தியில பண்றவா, என்ன குஜராத்தியில பண்றவா, மராட்டியில பண்றவா, நம்ம தமிழ்லயே பண்ற எத்தனையோ திருநாமங்கள், எத்தனையோ பாகவதால், எத்தனையோ வித்வான்கள், அவ நடுவுல நம்மளே குறுகிய மனப்பான்மையோட இருக்க வேண்டியவா. அப்புறம் இது இந்த மனுஷாலேயே உத்தமமா யார் சொல்றாளோ அவள்தே சின்னதா தான் இருக்கும்னா நம்மளதெல்லாம் பரிகணனமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அந்த தூரே மனசான பிரம்மாதீனாம் பிரம்மாதிகளாலேயே ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. பிரம்மாதிகளாலேயே இருக்கிறத உண்டு ஸ்தோத்திரம் பண்றதே விட்டுடுங்கோ, அது இல்லாததெல்லாம் சேர்த்து சொல்றதுன்ற அந்நத்திர ஹியசதோ அதிரோப்பிய பணித்திகி அப்படின்றார். இல்லாததெல்லாம் சேர்த்து சொல்றதுதான் ஸ்தோத்திரம்ன்றா, ஆனா அப்படிதான் ஸ்தோத்திரம்னா அது உங்ககிட்ட பண்ணவே முடியாதுன்றார். அந்நத்திர அசதா அதிரோப்பிய பணித்தி சாத்தரிகி வந்தியாத்வயி சமயக் சத்வகுணாபிவர்ணனமஹோ பூய கதம் தாதிருஷி வாங் வாக் வாச்சஸ்பதினாபி சக்கிய ரச்சனா தொத் சத்குணார்னோனி தவுன்னு ஸ்ரீஸ்தவத்துல சாதிக்கிறார். பஞ்சஸ்தவத்துல ஸ்ரீஸ்தவம் இல்லையா அங்க சாதிக்கிறார். அது இருக்கிறத இருக்கப்படி சொன்னாலே சொல்ல முடியாதுன்னா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தாயார் பெருமாள் விஷயத்துல நீங்க இருக்கிறதையே இருக்கப்படியே சொல்ல முடியாது. ராஜா விஷயத்திலயா இருந்தா இல்லாததெல்லாம் கொஞ்சம் ஏத்தி சொல்லி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கணும்ன்றதுக்காக இந்த சாட்டுக்தி இதெல்லாம் யூஸ் பண்ணி கவிகள் ஏதோ வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. ஆனா சுவாமி தேசிகன் அதெல்லாம் மாட்டேன்ட்டார். ஏன்னா பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணியே மாளல அவருக்கு, ஏன்னா அதுலயே சந்தோஷமானது அத்தியதிகமானது ஏற்படுறது. மானசிக சந்தோஷம் எப்போ ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறதோ அவனுக்கு சாரீரிகமான சந்தோஷத்துல ஈடுபாடே இல்லாம போயிடும். சாட்டா என்ன சாப்பிடாட்டா என்ன. ஏபிஎன் சுவாமி ரொம்ப அற்புதமா இருந்த சுவாமி தேசிகனுடைய பாரியையும் அதே மாதிரி கூரத்தாழ்வாண்டிய பாரியையும் ஸ்ரீவைகுண்டத்துல ஒருத்தர் பார்த்து பேசிக்கிற மாதிரியா ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனையை அங்கே கிரியேட் பண்ணி அது ரெண்டு பேர் நடிச்சிருக்கா பாருங்க, அபிநயம் பண்ணி காமிச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நேற்று ராத்திரி அடியேன் அதை கேட்க நேர்ந்தது. ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தா. அந்த மாதிரியாக இவா சுவாமி தேசிகன் வர்ணிச்சதோ பாஷ்யக்காரர் வர்ணிச்சதோ இந்த ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி இதெல்லாம் ரொம்ப சின்னதாயிடுற அளவுக்கு அவ்வளோ வைபவத்தோட அது இருக்குது. அது சாதாரணமா மனுஷியாலா அவதரிச்சு மனுஷியால் வந்து பெருமாளே மனுஷியாலா அவதரிச்சவாளால பாடப்பட்டதுனால அதுக்கு ஒரு விசேஷம். ஆனா இங்க என்ன சொல்றார், பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரி, பிரம்மா முதலியவர்கள் இது யார் பாஷ்யக்காரரே சாதிக்கிறார். பாஷ்யக்காரர் இதுவரை ஸ்தோத்திரங்களை நிறைய கேட்டு தலையாட்டியிருக்கார். ஏன்னா ஆதிசேஷனா இருக்கச்சே அதுல இருக்கிறதுக்குள்ள யாரா நன்னா பாடினார் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணிருக்காருன்னா அவர் பிரம்மாவை மனசுல வச்சுட்டு இருக்கார். அதனாலதான் பாஷ்யக்காரா அவதரிச்ச சமயத்துல கூட பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரேன்ற தன்னால சொல்ல முடியும். பக்தா சஹசிரவதனா புருஷ ஸ்வயம் செல்லிக்கே தரங்கபதி பாதுகையோ பிரபாவான்ற அந்த பக்தா சஹசிரவதனான அவன் என்ன புருஷா ஸ்வயம் சேத் பக்தான், அதாவது சஹசிரவதனான பெருமாளே சொன்னதான்ற. ஆதிசேஷன் சொன்னா கூட மாளாதுன்ற. ஆனா இந்த ஆதிசேஷனே இங்க பாஷ்யக்காரர் அவதரிச்ச சமயத்துல பிரம்மாதான் இருக்கிறதுக்குள்ள இந்த லோகத்துல சத்தியலோக பரியந்தமான இந்த ஏகபாத விபூத்தியில இருக்கிறவாளுக்குள்ள வர்ணனத்துல சதுரரவர் தான் இல்லையா. சதுரானனர் இல்லையா, நாலு தலை சதுரமான சாத்துரியத்தோட பேசக்கூடியனாலையும் சதுரானனர் அவர், நாலு தலை இருக்கிறதுனாலையும் அவர் சதுரானனர். அப்பேற்பட்ட அவராலேயே வாங்மனசாகோச்சரே வாக்குக்கும் மனசுக்கும் ரொம்ப விஷயமாகாத அளவுக்கு ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகேன்னுட்டு ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். இதெல்லாம் நம்ம பிரதி தினம் அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கிறதான் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் சொல்லுவா திருவாரணத்தும் போது. அப்போ இந்த பிரம்மாதீனாம் வாங்மனசா கோச்சரி இதெல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணும். அந்நீஹி அதன்ய புருஷைஹி மனசாப்பியனாப்பியம் வைகுண்டஸ்தவத்துல அந்நீஹி அதன்ய புருஷைஹி மனசாப்பியனாப்பியம்
அப்படியே மனசால கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. என்ன அதன்ய புருஷை, தன்யாளான புருஷால் கற்பனை பண்ணுவா, அதன்யாளான புருஷாலால கற்பனை கூட கற்பனைக்கு கூட விஷயமாகாது. என்னடா இந்த சகசஸ்தூணாமண்டிதேன்றங்க, அங்க ஒரு 1000 கால் மண்டபம் இருக்கு. அந்த மாதிரி 1000 கால் மண்டபம் எத்தனையோ இருக்கு, எண்ண முடியாத அளவுக்கு 1000 கால் மண்டபங்களே இருக்கு. அப்படின்னா சகசிரஸ்தூணாமண்டிதேன்ற இங்க ஸ்ரீரங்கத்துல சும்மா ஒரு உதாரணத்துக்கு அது பூலோக வைகுண்டமா இருக்கணும்ன்றதுக்காக அங்க ஒரு 1000 கால் மண்டபம் பண்ணினா அதுவே நம்மளுக்கு அற்புதமா இருக்கு. அதையே நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு வந்து யாருன்னா உண்டாடானா கிடையாது. 1000 கால் மண்டபத்தை ரொம்ப அற்புதமா ரசிச்சுட்டு வரணும் போய். இந்த நீளமானது அது, அதை ரசிக்கணும் நம்ம இல்லையா. அந்த 1000 கால் மண்டபம் உள்ள கோவில் பிராகாரத்துக்கு உள்ள இருக்கு பாருங்க, அந்த வடகிழக்கு வடகிழக்கு சைட்ல இருக்கு. கோவில்ல இருந்து தெற்கு தென்னண்ட வாசலால போனா அந்த வடக்கு பக்கத்துல, அந்த கிழக்கு பக்கத்துல, வடகிழக்கு பக்கத்துல 1000 கால் மண்டபம் அற்புதமா இருக்கு. நம்ம அந்த ஊர்லயே இருந்ததுனால அப்படி எனக்கு கொஞ்சம் அந்த ஊர்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன், அதனால அந்த சின்ன வயசுல இருந்ததுனால அந்த 1000 கால் மண்டபத்து மேலெல்லாம் கூட நாங்கெல்லாம் ஏறிருக்கோம். ஏன்னா இங்க இந்த விளையாடுவோம், பால் மேல போயிடும், அதை எடுத்துட்டு வரத்துக்கு அடியன் தான் போகணும். அந்த தென்னை மரத்து வழியா ஏறி மேல போயிட்டு அதை எடுத்துட்டு வருவோம். அது எவ்வளவு விஸ்தாரமா இருக்கு அந்த 1000 கால் மண்டபம்னு அங்கே மாடியிலேருந்து பார்த்தா எங்களுக்கு தெரியும். அது அற்புதமா இருக்கும், அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அந்த 1000 கால் மண்டபத்தை உதாரணம் அது, அந்த மாதிரி எவ்வளவு 1000 கால் மண்டபம் இருக்கு. இதெல்லாம் வெறுமை கல்லால பண்ணது, அதெல்லாம் வந்து எல்லாம் ரத்ன கச்சிதமாக ஸ்வர்ணத்தினால நிர்மித்தமானது. அதான் கற்பனை பண்ணச்சு எப்படி கற்பனை பண்ணணும்னு பாருங்க. அதெல்லாம் இருக்கிறதே அப்படி அங்க, நம்ம கற்பனையே பண்ண வேண்டாம். இன்னும் கற்பனை இன்னும் அதிகமா தானே இருக்கணும். சாதாரணமா நம்ம எவ்வளவு அதிகம் பண்ணாலும் அது சின்னதா இருக்கிற அளவுக்கு அங்க இருக்கிற வஸ்து ஸ்திதி அப்படி இருக்கு. அதனால அதனால என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ வைகுண்டம் சாதிக்கிச்சு. அந்யைகி அதன்ய புருஷைகி மனசாப்பியம், நம்மளாவது கொஞ்சம் தன்ய புருஷாலா இருக்கிறவா, ஏதோ ஒரு ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால அந்த சகசிர 1000 கால் மண்டபத்தை எப்போ பார்த்துருக்கிறதுனால, ஓ இதுவே ஸ்வர்ண நிர்மித்தமா இருந்தா எப்படி இருக்கும், இதுவே சின்னதா இருக்குது, ஒவ்வொரு ஒவ்வொரு மண்டபத்திலையும் ஒரு ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் நடுவுல இவ்வளவுதான் கேப் இங்க வச்சிருக்கா, ஏன்னா லோகத்துல இவ்வளவுதான் இடம் கிடைக்கிறது, இருக்க கிடைச்ச இடத்துல வச்சிருக்கா. அது 1000 கால் மண்டபம் இன்னும் தூர தூரம் இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு தூரம் இருக்கும். தூரம் இருந்தாலும் இன்னும் ஹைட்டா இருக்கும், ஹைட்டா இருக்கிறதுனால தூரேந்து பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். இந்த கொடியிலேருந்து பார்த்தா எல்லா கம்பமும் கிட்டத்தட்ட இந்த சைட்ல இருந்து பார்த்தோம்னா இந்த கம்பத்தோட அந்த கம்பம், அந்த கம்பம் அந்த கம்பம் போயிட்டு ஒரு ஒரு வருஷம் மொத்தம் பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி போனா அடுத்த வருஷம், கொஞ்சம் நிண்ட வந்தா அடுத்த வருஷம், இப்படி ஒரு 100 வருஷம், அப்படி ஒரு 100 வருஷம். இதெல்லாம் பார்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பார்த்து ரசிக்கிறதுக்கு அற்புதமா இருக்கும். அதனால இத வந்து என்ன சொல்றாரு, எதையவ அத்தியுதம்ன்றார் இருக்கிறதுக்கு. ஆனா அந்யைகி அதன்ய புருஷைகி, அதன்ய புருஷைகி மனசாப்பியனாப்பியம், மனசால கூட சிந்திக்க முடியாது அப்படின்ற ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்துல இந்த மாதிரியாக அனுகிரகிக்கிறார். விதிசிவ சனகாத்யைகி தியாத்தும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் தமையே காமவிருத்தகான்றதாக ஆளவந்தாரும். விதி சிவ சனகாத்யைகி தியாத்தும் அத்தியந்த தூரம், பிரம்மா என்ன விதினா பிரம்மா, சிவன் சனகாதிகள் மகர்ஷிகள் என்ன, சனகாதிகளை எதுக்குதான் சொல்றாருன்னா, சனகாதி மகர்ஷிகளும் ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகாலா இருக்கவா, பிரம்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர், சிவன் ஒரு சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர். ஏன்னா நம்ம மட்டும்தான், நம்ம சம்பிரதாயத்துக்கு மட்டும்தான் லக்ஷ்மி பிரவர்த்தகர், மீதி சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகமே சொல்லுவா, அதாவது ராமானுஜானாம் சரணி ரமாதா. இது வந்து நம்ம சம்பிரதாயத்துல சொல்ற ஸ்லோகம் இல்ல, வேற சம்பிரதாயத்துல எழுதி வச்சிருக்கா. வல்லபாச்சாரியர் இத வந்து தன்னுடைய கிரந்தத்துல எழுதுறாருங்க, எந்த இடத்துல எழுதுறாரு, நான் வந்து அந்த பரோடால இருக்கும்போது கல்யாணராஜி மந்திர்னு இருக்குங்க, அங்க அப்படின்னு ஆச்சாரியனா இருந்தேன். அங்க இருக்கிற இப்ப இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் அப்படின்னு பாடம் சொல்லிட்டு இருந்தேன் பரோடால இருக்கேன். இப்ப அநேகமா பரோடால இருக்க பெரிய பெரிய யார் மட்டாதிபதிகள் எல்லாம் இருக்காளோ அவளுக்கு எல்லாம் பாடம் சொல்ற சமயம் இருந்தது அடி எனக்கு. 89, 90, 91, 92, 93 வரையில் ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு தான் பாடம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவளுடைய கிரந்தங்கள்லாம் பார்க்க நேரிட்டது. அப்போ இந்த ஸ்லோகம் சின்ன வயசா இருந்தா அந்த சமயத்துல அடி எனக்கு 27, 28 வயசுலதான் 100 ரூபாய்க்கு. இப்போ ஒரு ஸ்லோகம் பார்த்தாலும் 100 ரூபாகாது. ராமானுஜானாம் சரணி ரமாதா கௌரி பதேகே விஷ்ணுமதானுகானாம்,
வல்லப சம்பிரதாயத்தை விஷ்ணு மதானுகால்னு சொல்றார். விஷ்ணு சுவாமின்னு இருந்தார், அவர் தான் டைரக்டா வியாசருடைய சிஷ்யர். அவர் விஷ்ணு சுவாமின்னு இருந்தார்னு நம்மளும் சொல்றோம். ஆண்டவன் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை விஞ்ஞாபிச்சு ஆண்டவன், ஆமா விஷ்ணு சுவாமி சொல்லு என்ன சொல்றா அவா விஷ்ணு சுவாமியை பத்தி அப்படின்னா, ரொம்ப ஆண்டவனுக்கே ஒரு பாணியில என்ன சொல்றா அவா விஷ்ணு விஷ்ணு சுவாமி தான் அவ ஆச்சாரியால்னு ஒத்துக்கிறா, அவ டைரக்டா வியாசரண்டேந்தே அவர் வாசிச்சு வராமே, நம்ம சம்பிரதாயத்துக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தகுதி இல்லாத மாதிரி சொல்றாளே என்ன. அப்ப ஆண்டவன் சாச்சாச்சு, நம்ம சம்பிரதாயத்துக்கும் நம்மாழ்வாருக்கு நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனர் டைரக்டா கேட்டிருக்காரு அவர்கிட்ட அப்படி வச்சுக்கோங்க. நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்து இங்க சம்பந்தம் இல்லை, எல்லா நம்ம சம்பிரதாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சாட்சாத்தாவே விஸ்வக்சேனர்ன்றே கேட்டவர், இவராவது வியாசர்ன்ற கேட்டவர், நம்ம ஆச்சாரியால் விஸ்வக்சேனர்ன்றே கேட்டவர். அதனால நம்மளுக்கு டைரக்டா பெருமாள் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்றேந்து விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனர்ன்றேந்து நம்மாழ்வார், நம்மாழ்வார்ன்றேந்து நாதமணி, இப்படி வர்றது நம்ம சம்பிரதாயம். அதனால பெருமைப்பட வேண்டியவன் நாம தான் அப்படின்னு சாட்சாச்சு. ராமானுஜானாம் சரணி ரமாதா கௌரி பதேகே விஷ்ணுமதானுகானாம் நிம்பார்க்க கானாம் சனகாதிதஷ்ச. நிம்பார்க்க சம்பிரதாயம்னு ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம், அது சனகாதி மகர்ஷிகள்டேந்து வந்தது. மத்வானுகானாம் பரமேஷ்டிதஸ்வா, மத்வ சம்பிரதாயமானது பிரம்மா மூலகமானது அப்படின்னு இவாள்லாம் விதிசீவ சனகாதிகளை ஆச்சாரியர்களாக கொண்ட சம்பிரதாயங்கள் இது மீதி எல்லாம் மீது சம்பிரதாயங்கள்லாம். ஆனா அவளுக்கே எட்டாது அப்படின்னு சொல்லிட்டார். அவளுக்கே தியாத்தும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம், உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது அந்த ஸ்ரீவைகுண்டத்துல கைங்கரியம் பண்றதுன்ற நிலை இருக்கே, அது விதி என்று சொல்லக்கூடிய பரமேஷ்டியா இருக்கட்டும், சிவன் சொல்லக்கூடிய கௌரிபதியா இருக்கட்டும், சனகாதி மகர்ஷிகளாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் மனசால தியானம் பண்றதுக்கே ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய தவ பரிஜன பாவம் அகம் காமையே காமவிருத்தா அப்படின்னு சாதிக்கிறார். காமவிருத்தனான அடியேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க ஆசைப்பட்டா கிடைக்கும்னு அர்த்தம். அது மாதிரி வச்சுக்கணும், நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்ல இருக்கணுமே. ஏண்டா நம்ம நீர் கொண்டு நினைச்சா கிடைச்சிடும்ன்றே அப்படின்னா, எங்களுக்கு சாட்சால் லக்ஷ்மி சம்பந்தம், எங்களுக்கு ஸ்ரீ மூலகமான சம்பிரதாயம், அதனாலதான் ஸ்ரீ இல்லாத ஒரு பதம் கிடையாது. நம்ம ஸ்ரீ பாஷ்யம் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகா ஸ்ரீ எத்வா ஸ்ரீமதி ஸ்ரீரித்யபேதேனவா எத்வா ஸ்ரீமதி தீதிருஷேனவசா தேவி பிரதாமஸ்னுதே. இந்த லோகத்துல எதெல்லாம் உன்னுடைய திருக்கண்களுக்கு நோக்கு பெற்றுள்ளதோ அத்தனை வஸ்துக்களையும் லோகத்துல என்னடா சொல்றான்னா, ஸ்ரீ சப்தத்தாலேயோ இல்ல ஸ்ரீமத் சப்தத்தினாலேயோ தான் சொல்றா, இது ரெண்டு சப்தம் இல்லாம சொல்றதே இல்லையேன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல எல்லா சப்தங்களும் ஸ்ரீயோட சேர்ந்திருக்கும் இல்ல ஸ்ரீமத்தோட சேர்ந்திருக்கும். அதனால ஸ்ரீ இல்லைன்னு வச்சுக்கோங்கோ நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு ஒரு பிரசஸ்தியே ஏற்பட்டிருக்காது. இப்ப நார்த் இந்தியன்ஸ் அதை புரிஞ்சுட்டு இருக்கா, எதுவா இருந்தாலும் ஸ்ரீன்னு தானே ஆரம்பிப்பா, அவ தானே ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படி, மத்தவாளெல்லாம் வைஷ்ணவாள் தான் சொல்லுவா. வல்லப சம்பிரதாயத்துல இருக்கவாள சிஷ்யாள்லாம் வைஷ்ணவாள்னுவா, ஸ்ரீ வைஷ்ணவாள்னு சொல்ல மாட்டா. நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவாள்னு சொல்லுவா, ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷான்னு சொல்லுவா, ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லுவா. எல்லாத்துலயும் ஸ்ரீ இல்லாம ஒரு தத்துவம் கிடையாது. அது எப்படி விஷ்ணு மட்டும் ஸ்ரீ தத்துவம் இல்லாம, அவரும் ஸ்ரீ தத்துவத்தோட சேர்ந்துதான் எப்பவுமே இருக்க அப்படி. அதனால அத்தியுதம் விதி விதிசிவ சனகாத்தியை தாத்தும் ஜாத்தும் அத்தியந்த தூரம் அப்படின்னு அங்கேயும் சாதிக்கிறேன். இப்படியே அது வந்து எப்படிதான், தமச பாரே தமசஹா பாரே, தமசஹான்னு சொன்னா அர்த்தம் தமசு ரஜசு எதுக்கும் ரெண்டுத்துக்குமே பாருன்னு அர்த்தம். தமோகுணம் ரஜோகுணம் இதெல்லாம் டச்சே பண்ண முடியாது, அதை அதெல்லாம் ஒரு லெவல்ல போய் நின்றுடுறது. ஆனா அதுக்கு மேல இருக்கிற இந்த ஸ்ரீவைகுண்ட லோகமானது தமசஹா பரே வர்த்ததே. தமசஹா பாரே துளி கூட பிரகிருதி சம்பந்தம் இல்லாததுன்னு அர்த்தம். பிரகிருதி சம்பந்தத்தல் பிரகிருதி சம்பந்தமே இல்லாதது, இதான் நம்ம ஆசைப்படுறதே அதானே. இந்த சரீரத்தை விட்டுடணும்னு சில பேர் நிறைய சமயத்துல நினைப்பா, என்னடா சரீரம் வயசாக வயசாக தாரணம் பண்ண முடியாம போயிடும், நடக்க முடியாம போயிடும். ஏன்னா சாதாரணமா அடிபட்டா நடக்க முடியாத சமயங்கள் நம்மளுக்கு ஏற்படுறத உதாரணமா வச்சுக்கோங்கோ. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஃபீலிங்கே இல்லையே சுவாமின்னு அதிங்கோ, ஒரு நாள் அடிபட்டுருத்து நம்மளுக்கு நடக்க முடியல, பராதீனமா நடக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஸ்திதி நம்மளுக்கு சகஜமா ஏற்பட்டிருக்கும். ஏதோ விளையாடச்ச கூட குழந்தைகளுக்கு அடிபட்டுறது, அது ரெண்டு நாளைக்கு அவஸ்தப்படுறது, அப்புறம் மறுபடியும் பகவத்கிருப்பையினால மறுபடியும் சரியாது. ஆனா பர்மனெண்டாவே நம்மளுக்கு நடக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் கடைசியில வருது பாருங்க. அவெல்லாம் என்ன சொல்லுவா, ஐயோ இந்த சரீர தாரணமே ரொம்ப கஷ்டமா இருக்கே, சரீர தாரணம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக தளர்ந்தேன் நான் இனியுனது வாயழகில் இன்னடிசில் வைப்பாரே நாடாயேன்றதாக நாதமுனிகள் சாதிச்சதாக சொல்றோம் இல்லையா. நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு தசையானது ஏற்படுறது நம்மளுக்கெல்லாம்.
அது அந்த சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா சரீரத்தை விடணும்னு நினைக்கிறோம். சரீரத்தை விடுறவா அந்த சமயத்துல என்னடா ஆறான்னா அவா தான் இந்த சத்துவலோகமான சுத்த சத்துவமயமான லோகத்துக்கு போறா. ஏன்னா அவ புரிஞ்சுட்டு இருக்கா பகவத் கைங்கரியங்கள் இங்கேயும் பாகவத கைங்கரியங்கள் இந்த லோகத்துல நிறைய பண்ணியிருக்கா. நம்மளுக்கு எதுக்குடா நம்மளுக்கு பெருமாள் எல்லா வசதிகளையும் பண்றாருன்னா நம்ம வைபவமா இருக்கிறதுக்கு அந்த ஹோட்டல்ல போய் தங்குறது இந்த ஹோட்டல்ல போய் தங்குறது அப்படியே ரொம்ப சௌக்கியமா அங்கங்க பெருமாளை சேவிச்சுட்டு ஹோட்டல்ல தங்குறது நிறைய செலவழிக்கிறது அப்படி எல்லாம் வர்றது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிறவர்கள் நம்ம இருக்கிற மினிமைஸ்டு ஃபெசிலிட்டிஸ் அனுபவிச்சுண்டு மினிமைஸ்டு வாட் எவர் நீடெட் இன்னவிட்டபிளா இருக்கிறத மட்டும் தான் உபயோகப்படுத்தணும் இல்லைன்னா உபயோகப்படுத்த வேண்டாம் அது இல்லாம இருக்க முடியாதானே அப்படின்னு நினைக்க தெரிஞ்சுட்டு திட்டமா செலவழிச்சு திட்டமாக இருந்த இந்த லோகத்துல பாகவத ஆளுக்கெல்லாம் நிறைய கைங்கரியங்களை பண்ணிட்டு அப்படி இருந்தவாள்லாம் என்னடா ஆறானா அவளுக்கு வந்து பகவன் நிஷ்டையும் பாகவத நிஷ்டையும் கைகூடி இருக்கிறதுனால அவ வந்து இந்த சுத்த சத்துவமயமான திவ்ய லோகத்துக்கு அவ அருகதையாக ஆறா. அதுக்காகத்தான் பாகவத நிஷ்டைய நம்ம சம்பிரதாயமானது ரொம்ப முக்கியமா போதிக்கிறது. மற்ற சம்பிரதாயங்கள்லாம் இந்த பாகவத நிஷ்டைய இவ்வளோ சகஜமா போதிக்கல. நம்மளை பார்த்து மற்றவாள் நிறைய பேர் இப்போ ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா இதை முதல் முதல்ல சொல்லி கொடுத்தது நம்ம சம்பிரதாயம் தான் லோகத்துல. இது இருந்துருத்துனா அனாவசியமா நிறைய தகராறு இல்லாம போயிடும். ஏன்னா கூடுமான வரையில் என் மேலதான் தப்பு நானேதான் ஆயிடுக அங்க அந்த வாசகம் வரைச்சா எல்லாரும் வியாக்கியானத்தை எதிர்பார்ப்பா நானேதான் ஆயிடுக இவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். அந்த நானேதான் ஆயிடுகன்ற ஒரு ஒரு பாவமானது வந்ததுன்னா லோகத்துல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். இதை யாரும் ஆண்டாள் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. நம்ம சம்பிரதாயத்துல எல்லா இதெல்லாம் ரொம்ப ஏற்றம் மிக்க விஷயங்கள் பிரதிதந்திர சித்தாந்தம் மாதிரியானது. எங்க அத்தாமணி பாவம் இவன் என்ன சொல்றான் இந்த ஸ்லோகத்துல இந்த பாசனத்துக்கு வியாக்கியானம் எப்படி சொல்றான்னு பாக்கணும்ட்டு ஹைதராபாத் உபன்யாசத்துக்கு அன்னைக்கு வந்திருந்தா. அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. நன்னாவே சொன்னவா நீ நன்னா சொன்னேன் பிடிச்சிருந்தது எனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அதாவது இந்த வப்பையான விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்துக்கு வப்பையான விஷயங்கள் அதை இந்த லோகத்துல அனுஷ்டானம் பண்ணியிருந்தோம்னா பெருமாள் வந்து எனக்கு பாகவத நிஷ்டையானது கை கூடி இருக்கு அப்படின்னு பார்ப்பார். என்கிட்ட நிஷ்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டார். பகவன் நிஷ்டைக்கு விட பாகவத நிஷ்டைக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அந்த பாகவத நிஷ்டையானது இந்த லோகத்துல இருந்திருந்தால் அவள் இந்த தமசப்பாரேன்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்துக்கு அருகதையானவாளா ஆறா. பிராகிருத்த சம்பந்தம் இல்லாதது. ஏன்னா இவா இந்த பிரகிருத்திய நல்லா வெறுத்திருக்கணும். பிரகிருதி பார், திருப்பி திருப்பி இந்த இந்திரியங்கள் பண்ற அட்டகாசம் பார் அப்படின்னுட்டு கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவேயோர் உடம்பிலிட்டு தின்னமிழுந்த கட்டி பல செய்வினவன் கேற்றால் புண்ணை மறைய வந்து என்னை போரவித்தா இப்பறமே அந்த பாசுரம். அதே மாதிரி இன்னும் என்ன பதிக்கும் அது பத்து பாசுரம் அது. அதுல வந்து டக்குன்னு ஞாபகம் மாட்டேன்றது பாருங்க. இந்திரியங்கள்லாம் பத்தி சொல்ற மானாங்கார மனங்கட ஐவர் மங்கையர் மங்க தானாங்காரமாய்ப்புக்கு தானே தானே ஆனானே தேனாங்கார பொருள் குருகு சடகோபன் அது மாதிரி அந்த பாசகங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்தது டக்குன்னு வரும். சரி, அப்படி இந்த ஆழ்வார் பாசகங்கள்லாம் ஞாபகம் வந்து அதெல்லாம் பாகவத நிஷ்டை பகவன் நிஷ்டை அதெல்லாம் வந்தவாளுக்கு தமசப்பாரே அத்தியுதம் அது அத்தமான அந்த லோகம் கிடைக்கிறதுக்கான ஹேத்து. எல்லா ஒவ்வொரு எத்துலையும் சேர்த்துக்கணும். எது மனசகா தூரே, எதே எது தமசகா பாரே, எது மனசகா தூரே, எது தமசகா பாரே. அந்த பாருங்க அதுல வந்து அவர் பாரே அப்படின்ற சப்தத்தை பாரே மத்தியே ஷஷ்டி ஆவான்னு ஷஷ்டி சொல்றது. அத மனசகான்ற ஷஷ்டி வந்திருக்கு பாருங்க. இந்த எத்து மனசகா தூரே எத்து தமசகா பாரே பாரே மத்தியே ஷஷ்டி ஆவா தூரேக்கும் சேர்த்துக்கணும். அத இந்த சப்தங்கள்லாம் வந்தா ஷஷ்டி விபக்தி உபயோகப்படுத்தணும்னு வியாகரண சாஸ்திரமானது சொல்றது. அதனால எத் தூரே மனசா எதேவ தமசகா பாரே எது அத்தியுதம்ன்றதாக அது அத்தமானது. ஆதித்ய வர்ணம் தமசரஸ்தாத் சயந்தமசிய ரஜசராகே. அந்த ஆதித்ய வர்ணம் அப்படின்றதுக்காக இந்த ஆதித்ய வர்ண சப்தத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ருக்மவர்ணம்ன்ற சப்தத்தினாலையும் மனுஸ்மிருதியில மனு ரொம்ப அழகா இந்த ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணிக்கிறார்.
அது ருக்மவர்ணம், பெருமாளுடைய திருமேனியை வர்ணிக்கிற எப்படி இருக்கும் அந்த திருமேனின்றது, அது ருக்மவர்ணம்ன்றார். ருக்மவர்ணம்ன்றதுக்கு அர்த்தம் எழுதுச்ச, அவர் ஆதித்யவர்ணம், ஆதித்யவர்ணம்னு அர்த்தம் எழுதுறார். ஏண்டா ஆதித்யவர்ணம்னு எழுதினார்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் விஸ்தாரமா வாசிக்கலாம். இந்த இந்த ஸ்லோகமே இன்னும் நம்ம முடிக்கல இன்னைக்கு, இந்த தடவை கொஞ்சம் நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை இருக்கு. பாக்குறேன் மெதுவு மெதுவா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸோ ஆகும். அதனால இந்த இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு முடியுமோ அடியன் விஸ்தாரப்படுத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல போலாம். அடியன் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன், நல்லா மனசுல நுற்று பண்ணிட்டு இருங்கோ, நல்லா அர்த்தத்தை கவனிச்சுட்டு வாங்கோ. இன்னும் ரெண்டு உபன்யாசம் இதுலயே இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல, சில சமயங்கள்ல ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் கூட சேர்த்து சொல்ல வேண்டிய சமயங்கள் வரலாம். ஆனா இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் சித்தாந்த அம்சங்கள் நிறைய சேர்த்து சொல்லணும்னு ஆசையானதுனால அடியன் இதை விஸ்தாரப்படுத்துறேன். எத்து ஸ்லோகத்தை இப்ப சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னும் எத்தாலாத பச்சேலிமம் எத் அத்தியுதம்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். வெறும் ரெண்டுதான் சொல்றோம், எத் தூரே மனசா எதேவ தமசா பாரே, அதுவும் தமச பாறையுமே முடிக்கல அடியேன். அடுத்த தடவை அதை அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். எத் தூரே மனசோ எதேவ தமச பாரே எதத்யுதம் எத்தாலாத பச்சேலிமம் சுரப்புரிய கச்சதோ துர்கதி சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிரதவா யத்துர்க்ரஹம் மத்கிராம் தத்விஷ்ணோ பரமம் பதம் தவகதே மாதசமம்னா சிசுஹு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.